ஹாய், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த சந்தையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றியும் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இது பொங்கல் சீசன்றதுனால நிறைய பானைகள் நாங்கள் பார்த்தோம். அண்ட் இதில் வந்து செகண்ட் ஹேண்ட் பொருட்களையும் எல்லா புதுசு மாதிரி விற்கிறது இந்த சந்தையில் தான். நமக்கு தேவை இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், கத்தியிலிருந்து நமக்கு வீட்டுக்கு தேவைப்படுற ஸ்க்ரூலேருந்து இது எல்லாமே இங்கே விற்கிறாங்க. அண்டு இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, எதுவுமே இல்லை அப்படின்றது இங்கே இருக்காது. துணியில் முதற்கொண்டு இங்கே விற்கிறாங்க. ஸோ இது பொங்கல் சீசன்றதுனால நிறைய சட்டி பானை அந்த மாதிரி நிறைய விற்றுட்டுருக்காங்க. இங்கே பார்க்குறதுக்கு குவாலிட்டியாகவும் நல்லாவே இருக்குது. அண்டு அதே சமயம் பிளாஸ்டிக் திங்ஸ் கூட விற்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான மக்கு, அப்புறம் சோப்பு டப்பா, அப்புறம் சீப்பு, இது எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு தேவை அப்படிப்படும்போது நம்ம வாங்கிக்கலாம். அண்டு பார்த்து வாங்கணும். அண்டு கொஞ்சம் பார்கெயினும் பண்ணலாம். இங்கே நல்லா தான் கம்மி ரேட்டில் தான், ஏற்கனவே கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. அண்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் விலை ஒரு 50 ரூபாய் மைனஸ் பண்ணி கூட கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மரம், இந்த மாதிரி பாத்திரங்கள், இது எல்லாமே வந்து யூஸ்டு திங்ஸாகவும் இருக்குது. புதுசுன்னு பார்த்தாக்கா எனக்கு புதுசு மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் அவங்க யூஸ் பண்ணதையே கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறத மட்டும் அவங்க சேல் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு தேவைப்படுற இந்த ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் தேவைப்படுற பெரிய பெரிய கடாய், அப்புறம் பெரிய தவா, அப்புறம் வந்து அயன் காஸ்டிங் தவா, இது எல்லாமே ஏகப்பட்ட ஐட்டம் இங்கே இருக்குது. உட்டன்லேயும் நிறையவே இருக்குது. அண்டு இந்த உட்டனில் பார்த்தோன்னாக்கா அருவாமனையிலேருந்து, அப்புறம் நான் சொன்ன மாதிரி விதவிதமான கத்திகள் இருந்துச்சு. அண்டு இந்த ஹோட்டலுக்கு தேவைப்படுறது ஒரு பெரிய கரண்டி, அதுவுமே ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிற ஒரு கரண்டி, கடாய், அப்புறம் தவாலேயே ஷேப்ஸ் இருக்கிற தவா, இதெல்லாம் நமக்கு ஹோட்டல்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்கிக்கலாம். நமக்கு வீட்டு யூஸ்க்காகவும் வாங்கிக்கலாம். இங்கே கருவாடு இருக்குது, அப்புறம் வெஜிடபிள்ஸும் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தாக்கா தேர்ஸ்டே வந்து அவங்க செடிங்கெல்லாம் விற்கிறாங்க. அப்புறம் ஃப்ரைடே ஃபுல்லாக இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ், நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளுமே இருக்குங்க. அண்டு இந்த மாதிரி குட்டி குட்டி மூட்டையாக இருந்தது, என்ன இது அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு மூட்டை வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஒன்றும் இல்லைங்க, இந்த வெறும் கடுகு, சீரகம், இந்த மாதிரி இது எல்லாமே மூட்டை கட்டியாக விற்கிறாங்க. நமக்கு தேவையானது நம்ம வாங்கிக்கலாம். அண்டு இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வந்து குவாலிட்டி வைஸ் எனக்கு செக் பண்ண தெரியல, பட் ஓரளவுக்கு ஓகேயாக இருக்குது. இங்கே நிறைய துணியில் குவிச்சு போட்டு வச்சுருக்காங்க. இதுலேருந்து நமக்கு தேவைப்படுறத நம்ம தேவை இருக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற காஸ்ட்டும் அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ நாங்கள் நிறைய பார்த்தது இந்த மாதிரி கருவாடு விற்கிறது தான். இங்கே கருவாடு நல்லாவே இருந்தது. இதுதான் நான் சொன்னேன், பெரிய அடுப்பு. அண்ட் அடுப்பில் அந்த பெரிய கடாய் உங்களுக்கு தெரியுது, அதுவும் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது, ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்துச்சு. நல்லாவே நமக்கு, ஆனால் கொஞ்சம் நம்ம நடக்கணும், நடந்தால் மட்டும்தான் லைக் நம்மளால் கரெக்டான பொருள் எல்லாம் தேடி எடுத்து போய் பார்த்து வாங்க முடியும். ஸோ நல்லாவே நடக்கணும், நிறைய தேடணும். அண்டு இது ஒரே ஸ்ட்ரீட்டு, லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு பிரியுது. ஸோ அதில் வந்து ரைட் சைட்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பொருட்கள் எல்லாமே இருக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம டிவி டேபிள்ஸு, அந்த வார்ட்ரோப்ஸு அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக அந்த மாதிரி வார்ட்ரோப்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து 1200 கிட்டே சொன்னாங்க. பார்கெயின் பண்ணி பேசணும் அப்படின்னாக்கா வாங்கிக்கலாம். இந்த பேக்ஸ், ஜூட் பேக்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்ச் பேக்ஸும் நல்லா இருந்துச்சு. இது வந்து லைக் ஒரு 500 கிட்டே சொன்னாங்க. இதுலேயே வந்து பெட்டு, இது எல்லாமே அவங்களே செகண்ட் ஹேண்ட் தான். லைக் சோஃபா செட்டு, நிறைய பேர் சோஃபா கூட பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அண்டு நாட் ஈவன் லைக் இங்கே கிடையாது, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இங்கேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, லைக் ட்ராவல் பண்ணி அந்த அவங்க பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கே நடக்குது. அண்டு இதில் வந்து யுனிக்கான பார்ட் என்னன்னு பார்த்தா, நம்மளோட அந்த காலத்து காயின்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. அண்டு அரணா, காலனா,
இந்த 50 பைசே 25 பைசே இது எல்லாமே இங்கே பார்க்க முடியுது. ஸோ அந்த காலத்துக்கு ஆன்டிக் பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் நார்மலாக நமக்கு பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருந்த ஒரு டெலிஃபோன்ஸு, அப்புறம் அதோடைய ரேடியோஸ் இது எல்லாமே இங்கே பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து குத்து விளக்கு அண்ட் இதெல்லாம் பிராஸ் மாதிரி இருக்குது. பட் எனக்கு இதோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரியல. ஆனால் இது ஒரு அழகான ஆன்டிக் பீசஸ் தான். நம்ம அதை மெயின்டைன் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வாங்கவும் செய்கிறாங்க. இதில் பழைய காலத்துக்கு தேவைப்படுற யூஸ் பண்ணிகிட்ருந்த ஃபோன்ஸ், டெலிஃபோன்ஸ் அண்ட் அதோட சிலைகள், அதில் ரொம்ப யூனிக்கான விஷயங்கள்லாம் இங்கே இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போதே நல்லா இருந்தது. இது தேங்காய் அண்டு குய்யாக்காய், இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் இதை கண்டிப்பாக நாங்கள் வாங்கணும்னு வாங்கிட்டோம். அண்ட் மோஸ்ட்லி நாங்கள் ஸ்பெஷலாக வந்ததுக்கே எங்கள் பானைக்காக தான். பொங்கல் டைம்ன்றதுனால பானை ரொம்ப குவாலிட்டியோடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கினோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து வெஜிடபிள்ஸ் செக்ஷனுக்கு நாங்கள் போகலை, பிகாஸ் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரைடே வந்தோம் அப்படிங்கிறதுனால. தேர்ஸ்டேனால் வந்து செடியெலாம் விற்கிறாங்க, ஃப்ரைடே அப்படின்னா இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல். தேங்க்யூ.